ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈசி கிட்ஸ் கிராஃப்ட். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன கிராஃப்ட்னா, ஹோம்மேட் ஸ்கெச் வித் 3 ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 3 ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஐடியாக்காக நான் வந்து ப்ளூ பென் வந்து எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ பென் பார்த்தீங்கன்னா ரீஃபில் வந்து காலியாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து ப்ளூ பென் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த பென் இருக்கோ அந்த பென் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பெனில் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற ரீஃபில் வந்து தேவைப்படாது, இந்த மாதிரி வெளியில் இருக்கிற பென் மட்டும்தான் தேவைப்படும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு வந்து இப்போது என்ன கலர் ஸ்கெட்ச் வேணுமோ அந்த கலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து ப்ளூ கலரில் ஸ்கெட்ச் வேணும், அதுக்காக நான் வந்து ப்ளூ கலர் இங்க் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இங்க் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பெயிண்ட் ஆட் பண்ணலாம். பெயிண்ட்டும் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, பட்ஸ் வந்து தேவைப்படும். இந்த பட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக தேவைப்படாது, ஒரு பாதி பட்ஸ் இருந்தாலே போதும். இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதி இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் அந்த ரீஃபில் உள்ளே வந்து விட்டு பார்த்தேன், கரெக்டாக உள்ளே இன்சர்ட் ஆகுதான்னு, ஆனால் உள்ளே போகலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பட்ஸை வந்து அந்த குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி க்ராஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நான் பட்ஸை இன்சர்ட் பண்ணோன்னா அது வந்து உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா கலர் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஸ்கெட்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து உள்ளே ப்ளூ இங்க் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ளூ இங்க் தான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ப்ளூ இங்கை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்காதீங்க, ஒரு இங்க் ஃபில்லர் அப்படி இல்லைன்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஏதாவது வச்சு உள்ளே இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்க் ஃபில்லர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணோன்னா வந்து நம்ம ஒரு பேப்பர் வச்சு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே க்யூட்டாக வந்து எழுதுது. நம்ம நார்மல் ஸ்கெட்ச் எப்படி யூஸ் பண்ணி எழுதுவோமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்பவே அழகாக எழுதுது. அண்ட் வந்து நம்ம பென்சில் பென் எப்படி பிடிச்சி எழுதுமோ அந்த மாதிரி தான் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை, ரொம்பவே நல்லா எழுதுது. இங்க் ஊற்றினால எழுதாது அப்படின்லாம் நினச்சேன், ஆனால் வந்து நல்லாவே எழுதுது. இங்க் வந்து எங்கேயுமே லீக் ஆகலை, எல்லாமே கரெக்டாக தான் வந்து இருக்குது. அப்படியே உங்களுக்கு இங்க் வந்து பின்னாடி பேக் சைடில் அந்த கேப் மாட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல லீக் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து செலோடேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எங்கேயுமே லீக்கேஜ் ஆகலை. நான் வந்து கரெக்டாக தான் வந்து இங்க்லாம் வந்து ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஒரு பாதி இங்க் வந்து ஃபில் பண்ணாலே போதும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் மெத்தட் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து செகண்ட் ஐடியா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐடியாக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எழுதாமல் நல்லா யூஸ் பண்ணி அது வந்து எழுதலை, அதனால் நான் இந்த ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பழைய வேஸ்ட் ஸ்கெட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே அந்த ஸ்கெட்ச் ரீஃபில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் உள்ளே இருந்த அந்த ஸ்கெட்சுமே வந்து வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்கெட்ச்க்குமே வந்து நான் வந்து பட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த பட்ஸை என்ன பண்ணியிருக்கேன்னா ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி அந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்துட்டு சைடாக க்ராஸ் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து உள்ளே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். உள்ளே போகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் சைடாக க்ராஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ நான் கலருக்காக என்ன யூஸ் பண்ணுறேன்னா ரோஸ் எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரோஸ் எசன்ஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக பெயிண்ட், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெயிண்ட் அப்புறம் ஃபுட் கலர் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ்லேருந்து ஒரு நான் 2 ட்ராப்ஸ் கிட்டே எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இது ரொம்ப திக்னஸாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கலருக்காக நான் வந்து இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இதையுமே வந்து உள்ளே ஃபில் பண்ணுறதுக்காக இங்க் ஃபில்லர் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இங்க் ஃபில்லர் இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஃபில் பண்ண அந்த பட்ஸ் நம்ம முன்னாடி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து கலர் வந்து வரும். இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா, நம்ம பின்னாடி ஃபில் பண்ண அந்த கலர் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த பட்ஸில் ஃபுல்லாக வரும். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப க்யூட்டாக சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம நார்மலாக எப்படி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுதுவோமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருந்தது. அது எதனால் லைட்டாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது கரெக்டாக நம்ம தண்ணி வந்து ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நிறைய தண்ணி ஆகிட்டால் கூட அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிம் ஆகிடும். இப்போ நான் எழுதுற பார்த்தீங்களா இந்த மாதிரி ரொம்ப டிம் ஆகிடும் ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணேன்னா, மறுபடியுமே அந்த ரோஸ் மில்க் எசன்ஸை வந்துட்டு ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் வந்து உள்ளே ஊற்றுனேன். உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இன்னுமே நல்லா டார்க் ஆச்சு. இப்போ நான் எழுதி காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா டார்க் ஆகிடுச்சு. உங்களுக்கு அப்படி லைட்டாக ரொம்ப நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மறுபடியுமே அந்த எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த மாத்திரமே ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது, ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுது. இந்த செகண்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம தேர்ட் ஐடியா எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் ஐடியாக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெவிகால் பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி என்ன க்ளூ பாட்டிலாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன், ரொம்ப பெரிய பாட்டில் கிடையாது. இது வந்து 5 ருபீ ஃபெவிகால் பாட்டில், சின்ன பாட்டில் அப்படின்னாலும் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி என்ன பாட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் நான் இதை என்ன பண்ணுறேன்னா, க்ளீன் பண்ணி நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இது மேலே ஃபெவிகால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேபிள் மட்டும் இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை ஆல்ரெடி நான் வந்து கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கலர் எல்லாமே ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதில் ரொம்பவே சின்னதாக தான் ஹோல்ஸ் இருந்தது. அந்த ஹோல்ஸை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சிசர் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணதை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கெட்ச் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, காட்டன் ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ரெண்டு ஐடியாவுமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இந்த தேர்ட் ஐடியாவில் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணாமல் காட்டன் ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட காட்டன் ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்னா, வீட்டில் வந்து பழைய ஸ்பாஞ்செலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி காட்டன் ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்பாஞ்ச் வந்து நமக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும், நிறையெல்லாம் தேவைப்படாது. இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் வந்து நமக்கு தேவைப்படாது, ஒரு சின்னதாக இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இதை கையில் வச்சு ரோல் பண்ணுறேன். இப்போ நான் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நான் இப்போ எப்படி ரோல் பண்ணுறனோ அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணி அந்த ஹோல்ஸ்குள்ளே நம்மளுக்கு போகணும், அதனால் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்லிசா நல்லா கொஞ்சம் தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரோல் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணி இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் வந்து விட்டுட்டேன். மேலே அந்த கேப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேப்குள்ளே உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரொம்ப பெருசாக இருந்தது, அதை வந்து எனக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம வந்து இங்க் ரெடி பண்ணலாம். நான் வந்து இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஐடியாவுக்கு என்ன ப்ளூ இங்க் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே இங்க் தான் வந்து இதுக்குமே வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இங்க் இல்லைன்னா, நான் சொன்ன மாதிரி பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுட் கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இங்கே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கை வந்து இங்க் ஃபில்லர் யூஸ் பண்ணி அந்த ஃபெவிகால் பாட்டிலை வந்து ஃபில் பண்ணுறேன். ஃபுல்லாலாம் நம்ம ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் ஃபில் பண்ணாலே போதும். ரொம்ப ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப பாதி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் மீடியமாக வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபெவிகால் பாட்டிலில். இப்போ நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நானுமே வந்து ஒரு 3 டைம்ஸ் கிட்ட தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் அந்த இங்க் ஃபில்லர் யூஸ் பண்ணி. நம்மளுக்கு ரொம்ப இங்க் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்காது, நல்லா இருக்காது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஃபெவிகால் பாட்டில் பிடிச்சி எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மீடியமாக வந்து இங்க் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் அந்த கேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக மூடிட்டேன் அந்த ஃபெவிகால் பாட்டில. நான் செஞ்ச 3 ஐடியாவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து லீக் ஆகலை, ரொம்பவே க்யூட்டாக நம்ம கடையில் வாங்கி எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆச்சு. சப்போஸ் நீங்கள் பண்ணும் போது இங்கில் எங்கேயாவது ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா, மூடி கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா லீக்கேஜ் ஆகும். அப்படி உங்களுக்கு லீக் ஆகும் போது அந்த இடத்துல நீங்கள் வந்து செலோடேப் போட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக அந்த ஃபெவிகால் பாட்டிலில் ப்ரெஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு இங்க் வந்து அந்த ஸ்பாஞ்சில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதையுமே செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக நம்ம எப்படி ஸ்கெட்ச் வாங்கி எழுதுமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது எழுதுறதுக்கே, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை.
ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ முடிஞ்சுது. நம்ம ரெடி பண்ண இந்த மூணு ஐடியாலாம் உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கிராஃப்ட் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.